ஹலோ கைஸ் வெல்கம் டு ஃபோனிஸ் தமிழ். நான் உங்கள் தேசியாக பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பப்ஜி பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ பப்ஜியோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் பப்ஜியோட ஃபேக்ட்ஸ் அதை பற்றி சொல்கிறேன், அதுக்கப்புறம் பப்ஜி இது வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க, இந்த வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க, ஸோ அது மாதிரி கொஞ்சம் சம்பாத்தியம் பிஸ்னஸ் பற்றி இது ஒன்று தெரிஞ்சு சொல்கிறோம். ஓகேவா? சரி, வாங்க நீ வீடியோ கூட போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்று ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். அது பேர் நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பப்ஜி பற்றி. ஸோ அதில் சொல்கிற மாதிரி நான் அதில் எதுவும் சொல்ல போகிறதில்ல, ஹிஸ்ட்ரி மட்டும்தான் அவ்வளோ சொல்ல போகிறேன். மற்றபடி எல்லாமே நான் நெட்லேருந்து சர்ச் பண்ணதான். ஓகேவா? ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூடியூப்பில் பார்த்தது எதுவும் இதில் இருக்காது. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். ஹிஸ்ட்ரி வந்து பிரெண்டன் சொல்லி இவர் தான் வந்து பப்ஜி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. இவரோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான், வீட்டில் அப்பா அம்மா சண்டை போட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சு வர மாதிரி. ஸோ அது மாதிரி தான் இருக்குது அவர் லைஃப். அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபோட்டோகிராஃபி வேலையில் ஜாயின் பண்ணி அங்கேருந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் கேமில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்து, ஸோ அது மாதிரி இருந்த லைஃப்பில் அவங்க நீ வந்து ரொம்ப கேம் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க டேவிஸ் வாங்கிட்டு போய்ட்டு. ஸோ இது மாதிரிலாம் நடந்திருக்கு அவர் லைஃப்பில். அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் இருந்த இடத்துக்கே வந்து, ஸோ மறுபடியும் ஒரு இறந்த இடத்துக்கே வந்து மறுபடியும் அங்கே காசு இல்லாமல் எந்த வேலையும் கிடைக்காமல், ஸோ ரொம்ப புவராக இப்படி கவர்மெண்ட் கொடுக்குற காசை வச்சு சமாளிச்சுட்டு, ஸோ அது மாதிரி இருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நெட்டில் வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கோடிங்லாம் வந்து படித்து கற்றுக்கிட்டு ஏதோ சின்ன சின்ன கேமாக வந்து க்ரியேட் பண்ணி அது மாதிரி இருக்கும்போது சோனி கம்பெனி வந்து இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற கேம்லாம் நல்லாயிருக்கு, ஸோ நாங்கள் வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு வந்து இது மாதிரி க்ரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் வந்து கொடுங்க, நாங்கள் வந்து இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவர் அங்கே ஜாயின் பண்ணுறாரு. அங்கே ஜாயின் பண்ணால் அவர் மனசு தேவும் எதுவும் அங்கே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து அடுத்து இருக்க போகிறாரு. ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து இவருக்கு வந்து ஹாய்னு சொல்லி கிம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்ட்டிருந்து வருது. ஸோ அவர் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த பப்ஜியோட ஸ்பான்சர். ஓகேவா? ஸோ இவர்கிட்டருந்து கிம்ன்ற ஒருத்தர்கிட்டருந்து ஹாய்னு சொல்லி வருது, நீங்கள் க்ரியேட் பண்ணுற கேம்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் இங்கே சவுத் கொரியாவில் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், கேமிங் கம்பெனி. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போகிறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறது தான் பப்ஜி அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க, பிளேயர் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட். ஓகேவா? ஸோ பப்ஜியோட ஃபுல் மீனிங். ஸோ இது வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட பிளானிங் எல்லாம் எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13 July 2016 வந்து பப்ஜி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த ஐடியாலாம் கொடுத்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து இது மாதிரி பப்ஜின்னு சொல்லி ஒரு கேம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவங்க பப்ஜி இதிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எது வச்சு தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பிரிட்டன் வந்து அதிகமாக வந்து மூவி வந்து பார், ஸோ மூவி அடிக்டர்ன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் அதிகமாக பார்க்கும்போது அதிலிருந்து ஒரு மூவியிலேருந்து எடுத்தது தான் அது. ஸோ பேட்டில் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சைனீஸ் படம் எதுவும் ஒன்று இருக்க படம். ஸோ அதிலேருந்து க்ரியேட் பண்ணது தான் அந்த பப்ஜின்ற சொல்லி ஒரு கேம். ஸோ அதில் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு 50 பேர் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஒரு ஐலாண்டுக்கு வந்து. அங்கே கூப்பிட்டு போயிட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இது மாதிரி வச்சுருவாங்க. ஸோ அதிலேருந்து எப்படி தப்பிப்பாங்க அதை மாதிரி சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ அதில் வந்து எல்லோரும் செத்துருவாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் இருப்பார், அவர் மட்டும் தப்பிக்கிற மாதிரி அது மாதிரி தான் இந்த கேம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 50 பேர் இருப்பாங்க இல்லை 100 பேர் இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ அது மாதிரி விஷயந்தான். ஸோ கிம் நான் பிரிட்டன் வந்து கிம் கிட்ட சொல்கிறாரு, ஸோ இந்த கேம் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு 50 பேர் இருக்கணும், இது மாதிரி வெப்பன் இருக்கணும், மேலேருந்து கீழே வந்து குச்சோடனே வெப்பன் கிடைக்கணும் அங்கே. ஸோ அதை வச்சு எல்லோரும் சுட்டுக்கணும் அது மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி சொல்லி வர்றது தான் அந்த கேம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேம் வந்து எப்போ லான்ச் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா December 20, 2017 வந்து லான்ச் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு இதில் லான்ச் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்லேயும் iOSலையும் வந்து விட்டுருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா March 19, 2018 வந்து இது வந்து விட்டுருக்காங்க. ஓகேவா? ஃபோனில் வந்து மார்ச்சில் தான் வந்திருக்கு, 2018 வந்திருக்கு. அதுக்கப்புறம் Xbox One அதில் வந்து இப்போ வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா September 4, 2018 வந்திருக்கு. அடுத்து வந்து PlayStation 4 கூட இது இருக்குது, அது வந்து எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா December 7, 2018 வந்து இது கொடுத்துருக்காங்க. அடுத்து
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பப்ஜியோட ஃபேக்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மின்னர் வின சிக்கன் டின்னர் அதை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இவங்களோட நாட்டில் வந்து அதாவது முன்னாடி இந்த தயாரித்தாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இந்த அப்படி அவங்க இடத்துலலாம் அந்த நாட்டில் வந்து ரொம்ப வறட்சி காரணமாக வந்து இந்த சூதாடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி இடத்துல வந்து எப்படி ஜெயிச்சிட்டாங்கன்னா, அந்த சூதாடுற இதில் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து கேஷ் ப்ரைஸ் பதிலாக வந்து இந்த சிக்கனை இது வந்து தருவாங்க. ஸோ ஸோ அந்த சிக்கன் டின்னர் வந்து அவங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இதில் வந்து வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து ஒரே எப்படி எப்படி சொல்கிறோம் உங்களுக்கு புரியும், ஒரே டைமில் வந்து கிட்டத்தட்ட 13 மில்லியன் பீப்புள் வந்து இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த கேம்லேயும் இது வரைக்கும் அது மாதிரி இருந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எராங்கிள் சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு இது தெரியும், பப்ஜி மேப்பில் வந்து தெரியும். ஸோ அது வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எரின் ப்ளஸ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிற எரின் ப்ளஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிற ஒரு பொண்ணோட பேர் இது சேர்த்து வச்சு எராங்கிள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து எப்பவுமே வந்து கரெக்டாக சென்டரில் தான் விழும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சேஃப் ஜோன் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு சென்டரில் தான் வந்து விழும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ நீங்கள் பப்ஜி விளையாடுற பிளேயராக இருந்தால் நீங்கள் இனிமேட் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து அவங்க எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க, ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரே எப்படி ஒரு நாளைக்கு வந்து அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6,50,000 வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. நியர்லி ஒரு பர் டேக்கு வந்து கிட்டத்தட்ட 6,50,000 கிட்டே அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. இப்போ வந்து June 19 ராயல் பாஸ்க்கு மட்டும் கிட்டத்தட்ட 220,000 இது வந்து சம்பாதிச்சிருக்காங்க, இந்த டாலர்ஸ் வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி இந்த 2020 வந்து எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $1.3 billion வந்து சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ இந்திய மதிப்பீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது எங்கேயோ போது 9,741,45,000. ஸோ இவ்வளோ வருது, $1.3 million இந்த ஒரே ஒரு வருஷத்தில் மட்டும் அவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க ஓகேவா. ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக ஒரு நியூஸ் தெரிஞ்சிருக்கும், பப்ஜி நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக விளாட்ற பிளேஸ்க்கெலாம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு பையன் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து சேர்த்து வச்ச காசில் வந்து கிட்டத்தட்ட 16 லட்சம் வந்து பப்ஜிக்கு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் தெரியும் ஓகேவா. ஸோ அது ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க, ஒரு பேர பையன் ஒரு சின்ன பையன் வந்து அவங்க தாத்தாவோட பென்ஷன் மணி வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் வந்து ஸோ இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரிலாம் கேம் கேம் காசு செலவு பண்ணுறதுன்னு சொல்லி தெரில எனக்கு. ஸோ கேம்ன்றது அடிக்ட் இல்லாமல் ஓரளவுக்கு விளாண்டா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ஓகேவா. ஸோ அது மாதிரி பார்த்துக்குவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ஜி மொத்தமே வந்து கிட்டத்தட்ட $3 billion வந்து சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோ, அதான் இந்த 3 வருஷத்தில் வந்து மொத்தம் $3 மில்லியன் வந்து சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,47,479,43,50,000. ஸோ சொல்லக்கூட முடியல, அவ்வளோ பெருசாக இருக்குது இந்தியன் ருபீஸில் வந்து. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு இவ்வளோ சம்பாதிச்சு தரோம், பட் நம்மளுக்கு இதில் என்ன யூஸ் ஆகிடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆப் தான். ஸோ இது நீங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறவரைக்கும் உங்களுக்கு இது சேஃப். ரொம்ப அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் இது பிரெயினுக்கு அஃபெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் உங்கள் ஐ இதெல்லாம் ஃபால்ட் ஆகும் ஓகேவா. ஸோ சில பேர் வந்து இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, இருந்தாலும் சொல்கிறது சொல்லிடுறேன் என் கடமை ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே பார்த்துக்கோங்க ஓகேவா. சார் ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிடுறேன், இல்லை இன்னும் வேறு எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ நான் இன்னும் வந்து அதில் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. தேங்க்ஸ் கைஸ்.